வணக்கம். இது மனிதா மனிதா. அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். சிதம்பரத்தில் 4 நாட்கள் கனகசபையில் ஏறி நடராஜரை தரிசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை தீட்சிதர்கள் போட்டதாகவும், அதை தகர்க்கும் விதமாக பெண் அதிகாரிகள், அறநிலையத்துறையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் ப்ளஸ் காவல்துறையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் கனகசபையில் ஏறி தரிசித்ததாகவும் ஒரு செய்தி இருக்குது. இயல்பாகவே அது ஒரு முக்கியமான செய்தி. இயல்பாகவே சாதாரணமாக நடந்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தில், அதாவது அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களின் ஒருங்கிணைந்த பெருந்திட்ட பணிகள், மாஸ்டர் பிளான்ஸ் மற்றும் சிறப்பு திட்டப்பணிகளுடைய முன்னேற்றம் பற்றி அமைச்சர் சேகர் பாபு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்காரு. அது முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது, அதில் சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டில் அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் சிதம்பரத்தில் தீட்சிதர்களிடமும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களிடமும் நிரூபிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டிருக்கிறாரு. சற்று காட்டமான ஸ்டேட்மெண்ட்டாகவும் அது இருக்குது. அந்த அளவுக்கு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியவர்கள் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சேகர் பாபு சொல்கிற மாதிரி தெரியுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அந்த எபிசோடை? ஆமாம், அதாவது இதை வச்சு பிஜேபி வந்து ஒரு கலவரத்தை தூண்டலான முயற்சி பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா குழந்தை திருமணங்கிறது தவறு. அந்த குழந்தை திருமணம் நடக்குதுன்னு சட்டத்திற்கு புறம்பானது. அதில் நடவடிக்கை எடுக்க போனால் உடனடியாக அவங்க மேலே இந்த டெஸ்ட் பண்ணாங்க அந்த டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து மூக்கம் நுழைக்கிறது. இவர் என்னமோ அங்கேருந்து பார்த்த மாதிரி. சட்டம் ஒழுங்கு வந்து மாநில அரசுடைய இது. மாநில அரசு வந்து சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநிறுத்துவதில் தவறு செய்தால் அதை மாநில அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அது கவர்னருடைய உரிமை கடமை. பப்ளிக்கில் வந்து சரியாக தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது கவர்னருடைய உரிமையும் இல்லை கடமையும் இல்லை. அது வந்து கவர்னர் செய்கின்ற தவறு. கவர்னர் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் செய்கின்ற தவறு. இப்போ அதே மாதிரி இதில் வந்து கருத்து வேறுபாடு இருந்திருக்கு தீட்சிதர்களுக்குள்ள இந்த கனகசபை இதை வந்து இதில் பண்ணுறதில்ல. அப்போ சில தீட்சிதர்கள் சொன்னதுனால தான் இவங்க இந்திய அறநிலைய தமிழ்நாடு அறநிலையத்துறை அதிகாரிகளும் இவங்களும் போயிருக்காங்க, காவல் அதிகாரிகளும் போயிருக்காங்க. அதனால் அவங்க போனதும் தவறு தான். அதில் அவங்க நடந்துக்கிட்ட முறையும் அவங்க போனது சரிதான், நடந்துக்கிட்ட முறையும் சரிதான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது திரு சேகர் பாபு சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. இந்த தீட்சிதர்கள் வந்து நாங்கள் எந்த சட்டத்தையும் கட்டுப்பட்டவங்க இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, நடந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது வந்து உண்மைதான். அது அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து கோர்ட்டின் அடிப்படையில் தான், கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த வேலையே நடக்குது. அதாவது இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஆணை திருமஞ்சனம்ங்கிற காரணத்தை காட்டி கனகசபையில் பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்ய 4 நாட்களுக்கு அனுமதி இல்லைன்னு தீட்சிதர்கள் மறுக்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான நடைமுறையும் கடந்த காலத்தில் மரபு ரீதியாக அவங்க கிட்ட இல்லை. அதனால அரசு நீதிமன்ற தீர்ப்பு அதையொட்டி அரசாணையின்படி கனகசபையின் மேலே தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது நியாயமான ஒரு நிலைப்பாடு. அந்த நியாயமான நிலையின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சேகர் பாபு தெளிவாக சொல்றாரு. அது அது ஒன்று. இன்னொன்று வந்து அறநிலையத்துறை இந்த கோவிலை எடுக்கிற போது கோவிலுக்குள்ள என்ன சொத்துக்கள் இருந்தது அப்படின்றத ஒரு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு, தணிக்கை செய்யலாம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறார்கள். அதைத்தான் வந்து அரசு தட்டி கேட்குது. விலை மதிப்பற்ற தங்க நகைகள், ஆபரணங்கள் இதையெல்லாம் கணக்கீடு செய்வதற்கு இதுவரையில் அவர்கள் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இது அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது நடக்கக்கூடிய நிகழ்வுகளில். ஊழலை பற்றி மற்றதெல்லாம் பற்றி பல்வேறு இடங்களில் பலர் ரொம்ப வேகமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க இதை பற்றி அவர்கள் எல்லாம் எதுவுமே கருத்து சொல்லவில்லை அப்படிங்கிறது ரொம்ப டேரிங்காக தெரியுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, அதாவது அந்த நகை ஆபரணங்கள் சொத்துக்கள் இதெல்லாம் பற்றி விசாரிக்கிறதுக்கு அதில் கணக்கிடுறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கறதே இல்லை. அதில் அவங்க அப்படி அனுமதி கொடுக்காமல் இருக்கிறதே வந்து ஒரு குற்றம். அவங்க அதை துணிச்சலாக பண்ணுறாங்க. எங்களை யாரும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து தவறு. அதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து இந்த கோயில் தீர்ப்பு வந்து வர்றதுக்கு முன்னாடி சில நாட்கள் வந்து அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது.
திரும்ப திரும்ப அரசு வந்து ஒன்று சொல்லுது, அதை உங்களால் மறுக்க முடியல. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது உண்டியலில் சேர்ந்த பணம் எப்படி அதிகமாக இருந்தது? உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இருந்ததை விட எப்படி அதிகமாக வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்ககிட்ட வந்து பதில் இல்லை. இந்த கோயிலுடைய கணக்கு வழக்குகள் சரிவர காண்பிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது அந்த கோயிலில் யார் இன்சார்ஜாக இருக்காங்களோ, தர்மகர்த்தாவோ அல்லது கோயிலில் பூஜை பண்ணுறவங்களோ பணம் கொடுத்து நடக்கல. கோயில் கோயில் வந்து அரசு நன்கொடை கொடுக்கிறதோ அது ரொம்ப கம்மி. மக்கள் கொடுக்குற இதனால் நன்கொடையினால பக்தி பூர்வமாக அவங்க அளிக்கிற கொடையினால கோயில் நடக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து பப்ளிக்ல சொல்ல வேண்டிய கடமை வந்து இருக்குது. அதையே நாங்கள் சொல்ல மாட்டோம், இது எங்கள் கோயில், நாங்கள் எங்கே விருப்பம் போல் நடந்துக்கிடுவோம் அப்படின்னா அது வந்து ஒரு எதேச்சாதிகாரமான மனப்பான்மை. கோயிலில் பூஜை செய்கிறவங்களுடைய சொத்து கிடையாது கோயில். இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக செய்யணும். பூஜை செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு மரியாதை அளிக்கப்படுகின்றது. அதை வச்சுட்டு கோயிலே எங்கள் சொத்து, இந்த கோயிலில் வர டொனேஷன் அத்தனை எங்கள் விருப்பம் போகிறோம், நாங்கள் பார்த்துக்கோம், இதில் யாரும் தலையிட முடியாது அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ளுக்குள்ள ஏதோ ரொம்ப பெரிய தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதனால திரு சேகர் பாபு சொன்னது வந்து ரொம்ப சரிதான். அதுபோக பொதுவாக திமுக அரசுக்கு எதிராக அல்லது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோவில்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற முழக்கத்தையே பாஜக தரப்பு முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் இவர் ரொம்ப தெளிவாக சேகர் பாபு சொல்கிறாரு, வழிபாட்டு முறைகளில் ஆதிகாலம் தொட்டு என்ன முறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதில் துளி அளவு கூட தலையிட்டு வழிபாட்டு முறைகளை மாற்றுகின்ற எண்ணம் அரசுக்கு இல்லை, அறநிலையத்துறைக்கு இல்லை. அப்படி வந்து ஒரு கேம்பெயின் நடக்கிறது உண்மையிலேயே பொய்யானது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அது தேவையா தேவையில்லையாங்கிறது இன்னொரு விவாதம். ஆனால் ஆஸ் இட் இஸ் ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுற வேலையை தான் அரசு செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அங்கே யாரையும் பழைய வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக அரசு வந்து நிர்பந்தம் செய்யவில்லை அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப கேட்டகாரிக்கலாக சொல்கிறாரு. நாத்திகர்களுக்கு அங்கே என்ன வேலைன்னு ரொம்ப பழைய ஆர்கியூமெண்ட்ஸை இவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சேகர் பாபுவோட பெரிய பழுத்த ஆத்திகரை இவங்க எங்கே பார்த்துருவாங்கன்னு தெரியல. அல்லது இவர் பிடிஆருடைய தகப்பனாக இருந்தார், அவர் மாதிரி எங்கே பார்க்கணும். பிடி ஒரு காலத்தில் வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து அந்த ஐயப்பன் சிலை சிதிலம் அடைஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு சிலை செஞ்சு கொண்டு போகணும்னு சொன்ன ஒரு பிடிஆருடைய தாத்தா பிடிஆர் ராஜன் அவர்கள் தான் தலைமை தாங்கி அந்த திருப்பணி வந்து செஞ்சாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்பணி செய்யும் போது பிடிஆர் ராஜனுடைய தலைமையில் தான் அந்த திருப்பணி குழு வந்து அமைக்கப்பட்டது. அதனால கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இங்கே ரொம்ப பேர் இருக்கிறாங்க இந்த கட்சியில். கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட இது. அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை மற்றவங்க வந்து கேலி செய்கிறதுங்கிறது தவறு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நிந்திக்கிறதுங்கிறதும் தவறு. அவரவர் நம்பிக்கையில் வந்து அவரவர் விட்டு போயிடணும். ஆனால் இந்த கோயிலை வந்து நாத்திகர்கள் வந்து இந்த கோயிலை நுழையக்கூடாது பேசக்கூடாதுன்னா யார் வந்து இந்த நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு இந்த மாநிலத்தை நிர்வகிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து தலையிடுவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். இப்படிலாம் வாய்களையே பேசுறது என்னன்னா அடிக்கிற கொள்ளையை அடுத்தவன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக வேண்டி பேசுற பேச்சுன்னு நிச்சயமா மக்கள் மனசுல ஒரு உணர்வு வந்துடும். அது ரொம்ப தவறு.